हाई डियर्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இந்து ஜெயின் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆயிலி ஹேர்க்கான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம் அப்படினா நம்ம ஹேர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கிளிப் போட்டாலே நல்லா அழகா இருக்கும் நீட்டா இருக்கும் பட் நம்ம என்ன தேய்ச்சிட்டோம் அப்படினா நம்ம வந்து என்ன ஹேர் ஸ்டைல்ஸ் பண்றது அப்படிங்கற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் என்ன தேய்ச்சிருக்கோம் அப்படினா வெளிய போற பிளான் வந்திருச்சு இல்ல வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படிங்கறப்ப நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கும் ஐயோ என்ன தேய்ச்சிட்டோமே அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் சோ அப்படி இல்லாம என்ன தேய்ச்சிருந்தாலும் எப்படி வந்து சூப்பரா ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் என்னோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் தேய்ச்சி வலுவலுன்னு சீவி சிக்கு எடுத்து வச்சுருக்கேன் சைடில் உச்சி எடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பேக் சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பார்ட்டிஷன் பிரித்து பேக் சைடு ட்விஸ்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணது கூட ஜாயின் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணும் நான் சொல்கிறது புரியலனாலும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது புரியும் இதே மாதிரி நல்லா சீப்பு வச்சு சீவி சீவி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ட்விஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறது கூட சேர்த்து ட்விஸ்ட் பண்ணணும் இது மாதிரி காது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹேரை கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக பிரித்து ட்விஸ்ட் பண்ணணும் உச்சி எடுத்ததுலேருந்து காது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே குட்டி குட்டி பார்ட்டிஷனாக பிரித்து இந்த மாதிரி தனித்தனியாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தமாக சேர்த்து ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கையில் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இது போக பேக் சைடு இருக்கக்கூடிய ஹேர் எல்லாத்தையும் வந்து நல்லா பேக் சைடில் வந்து நல்லா சீவி விட்டுக்கணும் ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு குஷி கிளிப் வச்சு நான் அந்த இடத்துல செக்யூர் பண்ண போகிறேன் பின் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே இறக்குன மாதிரி வச்சு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணணும் மேலே ஏற்றியிருந்தால் நல்லா இருக்காது ஸோ நல்லா காது ஓரத்தில் இறக்கி நல்லா இந்த மாதிரி நான் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு கிளிப்பு வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னோடய ஹேர் வந்து அடர்த்தியாக இருக்கனால ஒரு மாதிரி உருவிக்கிட்டு வலிக்கிட்டு வந்துடும் ஸோ ஆயிலி ஹேர் அப்படின்றனால ஸோ ரெண்டு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா காது ஓரத்தில் கொஞ்சமாக முடி எடுத்துட்டு அதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இறக்கி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஹேரில் வந்து சிக்கு எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா சீவி சிக்கு எடுத்துடணும் அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் முடி தூக்கிட்டு இருக்காது இப்போ பின்னாடி இருக்க ஹேரை வந்து நம்ம நார்மலாக பின்னுற மாதிரி மூணு பார்ட்டிஷனாக பிரித்து நான் இந்த மாதிரி பின்னிட்டு ஒரு பேண்ட் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியாச்சு இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் அந்த பஃப் மாதிரி நம்ம அந்த ட்விஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் சீப்பு வச்சு இந்த மாதிரி நல்லா தூக்கி விட்டுக்கிறேன் அது கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப அமந்தி போயிருந்துச்சு அப்படின்னா வலிச்சு சீவின மாதிரி இருக்கும் அண்ட் காது ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த முடி இதெல்லாம் வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப வலிச்சு சீவின மாதிரி மொழுக்குன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி என்னோடய பேபி ஹேர்ஸ் எல்லாத்தையும் நான் கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் சைடு உச்சி தான் எடுத்திருக்கேன் உச்சி எடுத்ததுலேருந்து காது வரைக்கும் இருக்கக்கூடிய முடி வரைக்கும் மொத்தமாக சீவி மொத்தமாக எடுத்துக்கிறேன் ஸோ இதை அப்படியே மொத்தமாக ட்விஸ்ட் பண்ண போகிறோம் மொதல் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக பிரித்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக பண்ணினோம் இப்போ வந்து இது அதை விட கொஞ்சம் சிம்பிள் தான் டக்குன்னு வேலை முடியும் ஸோ இந்த மாதிரி சீப்பில் சீவி மொத்தமாக ஹேர் எடுத்து வச்சுட்டு அதை மொத்தமாக ட்விஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எண்ணெய் தேய்ச்சிருக்கும் போது வலிச்சு சீவின மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து பஃப் வைக்கிறதுக்கு சீவுற மாதிரியே சீவி ஹேர் எடுத்துட்டு நல்லா அந்த பஃபினஸ் க்ரியேட் ஆகிற அளவுக்கு நல்லா லூஸாக பிடிச்சி பேக் சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணணும் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அமுந்தி போன மாதிரி இருக்கும் ஸோ ஹேரை வந்து அந்த லூஸாக விட்டு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும் ஸோ நான் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணுறது பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நல்லா இழுத்து பேக் ஹேரை வந்து பின்னாடி இழுக்காமல் கொஞ்சம் அந்த பஃப் க்ரியேட் ஆகிற அளவுக்கு லூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னாடி குஷி கிளிப் வச்சு நான் அதை டைட்டாக செக்யூர் பண்ணிடுறேன் நம்மளுக்கு அந்த பார்ட்டிஷன் பிரிக்கும்போது நல்லா சீவி இருக்கும்போது வெடிப்பு விழாமல் இருக்கணும் அதே மாதிரி பஃப் மாதிரி கொஞ்சம் க்ரியேட் ஆகிருக்கணும் சைட் பஃப் மாதிரி அதே சமயம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி தான் பின் பண்ணணும் அப்போ வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ஹேரையும் அதே மாதிரி உச்சியிலேருந்து காது ஓரத்தில் இருக்கக்கூடிய முடி வரைக்கும் நல்லா சீப்பில் சீவிட்டு வெடிப்பு விழாமல் நல்லா வலுவலுன்னு சீவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைட் ட்விஸ்ட் பண்ணி அதையும் இறக்கி அதே மாதிரி காதுக்கு பின்னாடி குஷி கிளிப் வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன்
அண்ட் தென் பேக் சைடு இருக்கக்கூடிய ஹேரை நல்லா சீவிட்டு எப்பையும் போல் மூணு பார்ட்டிஷன் பிரித்து நான் பின்னி பேண்ட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், செகண்ட் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது தேர்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் சைடு உச்சியிலேருந்து இப்படி நல்லா ஃப்ரண்ட்டில் சீவி விட்டுக்கிறேன். சீவி விட்டுட்டு கொஞ்சமாக முடி எடுத்து மூணு பார்ட்டிஸ்னால் பிரித்து பின்ன போகிறேன். ஸோ இந்த இடத்துல பின்னி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சூட் ஆகும். ரவுண்ட் ஃபேஸாக இருந்தாலும் சரி, என்ன ஃபேஸ் கட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூட் ஆகும். ஸோ கொஞ்சமாக முடி எடுத்துட்டு இந்த மாதிரி பின்னி விட்டுக்கிறேன். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் தேய்ச்சிருக்கும் போது ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி பின்னி விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், களையாமல் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து காலையில் நம்ம பண்ணாலும் நைட்டு வரைக்கும் நமக்கு களையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ பேக் சைடு இருக்கக்கூடிய ஹேர் எல்லாத்தையும் நல்லா சீவி விட்டுட்டு ஸோ இதை வந்து அப்படியே விட்டுடுறேன். ஸோ பின்னல் வந்து நல்லா ஃபுல்லாக பின்னிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது களையாமல் இருக்கும். இப்போ பின்னி விட்டுருக்கேன். இப்போ பேக் சைடு அந்த காது ஓரத்தில் இருக்கக்கூடிய முடியை நல்லா சீவிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு குசி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த பின்னி இருக்கிறதையும் வந்து செக்யூர் பண்ண போகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைனாலும் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ நான் அந்த ட்விஸ்ட் பண்ண ஹேருக்கு கீழே வந்து நான் இந்த பின்னி இருக்கிறத வந்து செக்யூர் பண்ணுறேன் கிளிப்பு வச்சு. ஸோ அப்போ தான் வந்து அந்த ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறதும் தெரியும், அந்த பின்னலும் வந்து அதுக்கு கீழே இறங்கி அழகாக தெரியும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு பண்ண மாதிரியே குட்டி குட்டியாக ஹேர் பிரிச்சுட்டு தனித்தனியாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து எல்லா ஹேர் ஸ்டைல் கூடையும் மிக்ஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேணான்றதுக்காக நான் இந்த சைடு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காது ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக முடி எடுத்து செக்யூர் பண்ணாலும் நல்லாயிருக்கும், கிளிப் வச்சு குத்துனாலும் நல்லாயிருக்கும். ஸோ சேம் நான் காது ஓரத்தில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். இல்லைனா ரொம்ப மொழுக்குன் இருக்க மாதிரி இருக்கும், வலிச்சு சீவின மாதிரி இருக்கும், எண்ணெய் தேய்ச்சிருக்கிறனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹேரெல்லாம் எடுத்து விடுறது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இருக்கக்கூடிய ஹேரை எப்பையும் போல் நல்லா சீவி சிக்கு எடுத்துட்டு மூணு பார்ட்டிஸ்னாக பிரித்து பின்னல் போட்டு பேண்ட் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், தேர்ட் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். அந்த ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறது அண்ட் பின்னியிருக்கிறது எல்லாமே தனித்தனியாக தெரியும், சைடில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நான் நேரூச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே நேரூச்சி எடுத்து பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து சைடு ஊச்சி எடுக்கிற பிடிக்காது, நேரூச்சி எடுத்தால் பிடிக்கும். ஸோ அவங்களாம் இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக நேரூச்சி எடுத்து குங்குமம் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். ஹேருக்கு ஆயில் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து சைடில் ஃபுல்லாக உச்சியிலேருந்து காது ஓரத்தில் இருக்கக்கூடிய முடி வரைக்கும் நல்லா சீவிட்டு பேக் சைட் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பஃபினஸ் வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ அதே மாதிரி ரெண்டு சைடும் நான் வந்து நல்லா சீவி அந்த பஃபினஸ் க்ரியேட் ஆகிற அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் குசி கிளிப் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் பண்ணியிருக்க ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து குசி கிளிப் தேவைப்படும், ஒரு 4 கிளிப் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நான் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், பேக் சைடு இருக்கக்கூடிய ஹேரை நல்லா சீவிட்டு எப்பையும் போல் மூணு பார்ட்டிஷன் பிரித்து பின்னி பேண்ட் போட்டுக்கிட்டு அவ்வளோதான். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பண்ணிட முடியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி நம்ம வலிச்சு சீவி இருக்க மாதிரி இல்லாமல் இது அந்த ஒரு பஃப் மாதிரி க்ரியேட் பண்ணுறனால நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பஃப் வைக்க போகிறேன், உச்சி எதுவும் எடுக்கலை.
ஹேர் நல்லா சீவி சிக்கு எடுத்துட்டு என்னோட ஒரு ஐப்ரோஸ் எண்ட் ஆகிற அந்த இடத்துலேருந்து ஹேர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஐப்ரோஸ் எண்ட் ஆகிற அந்த இடம் வரைக்கும் ஹேர் எடுத்துட்டு இந்த ஹேரில் தான் நான் வந்து பஃப் வைக்க போகிறேன். எண்ணெய் தேய்ச்ச முடியில வந்து பஃப் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி அமுந்தி போயிடும், புஷ்ஷுன்னு இருக்காது, கொஞ்ச நேரத்துலே ஒரு மாதிரி சப்பையான மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா பஃப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது நான் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினேன், இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பஃப் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அமுந்தி போகாது. எப்படி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், களையாமல் இருக்கும். இப்போ நான் குசி கிளிப் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிடுறேன். பாருங்கள் பஃப் வந்து அப்படியே இருக்கும், நம்ம பேஸ் வச்சுருக்கிறது வந்து வெளியே தெரியாது. ஸோ மீதி இருக்க ஹேரை நல்லா சிக்கு இல்லாமல் சீவி எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம முடி எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்க போகிறோம். ஸோ முன்னாடி பின்னல் வர்ற மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நான் வந்து மூணு பார்ட்டிஷனை பிரித்து பின்னுற மாதிரி இல்லாமல் ரெண்டு பார்ட்டிஷன் பிரிச்சுக்கிறேன். ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையும் பேக் சைட்லேருந்து குட்டி குட்டியாக ஹேர் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இது வந்து பின்னல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு பார்ட்டிஷன் மட்டும் பிரித்து அதுலேருந்து குட்டி குட்டியாக ஹேரை வந்து முன்னோக்கி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பின்னல் வரும். பட் நம்ம வந்து மூணு பார்ட்டிஷன் பிரிக்க மாட்டோம், ரெண்டு பார்ட்டிஷன் தான் பிரிக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். நான் வந்து கண்ணாடி பார்க்காம பின்னுறனால எனக்கு லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் பிரச்சனை கிடையாது, அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிக்கிறேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், இந்த மாதிரி பின்னுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் கடைசியாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து எண்ணெய் விழுந்தாலும் அது அந்தளவுக்கு ஃபோக்கஸ் ஆகாது. நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ எண்ணெய் தேய்ச்சிருக்கும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணுவேனா? ஸோ இந்த இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். கார்னர், அதாவது பின்னி முடித்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடியை வந்து லைட்டாக மடித்து குசி கிளிப் வச்சு நான் செக்யூர் பண்ணிட்டேன். பேண்டு போடலை. ஸோ ஹேர் வந்து லெங்க்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், நிறைய முடி இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ பின்னலும் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பின்னும் போது கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் லூஸாக பின்னணும். அப்படி டைட் ஆயிடுச்சுனாலும் கை வச்சு நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து முடி பட்டையாக இருக்கும். ஒல்லியாக இருக்க முடி கூட நல்லா பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் டைட்டாக பின்னிருக்கேன்னு நினைக்கிறேன். காது ஓரத்தில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் நான் எப்பயும் போல் எடுத்து விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வலிச்சு சீவி இருந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பேபி ஹேர்லாம் நான் எடுத்து விடலை. இப்போ என்னோடய பின்னலை மட்டும் நான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த பின்னலை நான் லைட்டாக கை வச்சு இப்படி இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ அது வந்து முடி வந்து பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இது போக இன்னும் நான் என்னென்ன ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் வீட்டில் இருக்கும்போது என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பொட்டு வச்சு பூவெல்லாம் வைக்கிற மாதிரியான பிளான் இருக்குது. ஸோ பூ என்கிட்ட மல்லிப்பூ இல்லை, ரோஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பேக் சைடு இந்த மாதிரி சீவி பஃப் வச்சுக்கிறேன். நான் பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம தூங்க போகும்போது பேஸ் வச்சுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா காலையில் எடுக்கும்போது முடியிலலாம் நல்லா சிக்கு பிடிச்சி போன மாதிரி இருக்கும், எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ நான் சும்மா கையிலே வந்து பஃப் மாதிரி கொஞ்சமாக எடுத்து கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். பட் அது அமுங்கி போய் தான் இருக்கும், அந்தளவுக்கு அது பஃப் வந்து வெளியே தெரியாது. இப்போ சைடில் எடுத்து விட்டுருந்த அந்த ஹேரெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன், அதாவது குசி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார், சாரீ எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியே போகிற மாதிரியான பிளான் இருக்குது, பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹேர் ஸ்டைல் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி நிறைய மல்லிப்பூ வச்சு குங்குமம் வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் தேய்ச்சிருக்கிறது அந்தளவுக்கு தெரியாது, மூஞ்சில் எண்ணெய் வழிகிற மாதிரி இல்லாமல் நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ மல்லிப்பூ வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட மல்லிப்பூ இல்லை அப்படின்றனால ரோஸ் தான் வைக்க போகிறேன். மீதி இருக்கக்கூடிய ஹேர் அந்த மாதிரி நார்மலாக பின்னுற மாதிரி பின்னி பேண்டு போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ நார்மலாக நான் வீட்டில் இருக்கும்போது இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் அடிக்கடி பண்ணுவேன். இப்போ வந்து பொட்டு வச்சுக்கிறேன், எங்கிட்ட இருக்கக்கூடிய ரோஸும் வச்சுக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி காமிச்ச ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி உள்ள ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.